வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒளி அலை வரிசை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பப்பாளிக்காய். பப்பாளிக்காய் பயன்படுத்தி இன்றைக்கி கூட்டு செய்யப்படலாம். இதில் வந்து பழமாக சாப்பிடுவாங்க, ஆனால் இதை வந்து சமைக்கவும் செய்யலாம். எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பப்பாளிக்காய் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இப்போ இதை சுத்தப்படுத்தி கட் பண்ணிக்கலாம். இந்த பப்பாளிக்காயை வந்து நம்ம இப்படி முதல்ல தோல் சீவிடலாம். தோல் இருந்தால் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதனால் நம்ம தோலை சீவி எடுத்துடலாம். இந்த வெள்ளை பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. ஏன்னா இந்த பப்பாளி காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் வந்து பொதுவாக கருப்பில் இருக்கும். இதில் இன்னும் வெள்ளையாகவே இருக்குது, அப்படின்னா ரொம்ப பிஞ்சு காயாகவே இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கூட்டு அப்படிங்கிறதுனால துண்டு துண்டாக நறுக்கிக்கலாம். இதை நறுக்கிட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம சட்டியில் போட்டு ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கூட்டு செய்கிறதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பால் தண்ணி தான் வச்சு வேக வச்சுருந்தேன், நல்லா வெந்துருச்சு. அரை வைக்காடு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது செஞ்சுக்கலாம். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம வேறு சட்டி வச்சாச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா இதை நான் கூட்டுன்னு சொல்லியிருக்கேன். கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து கலவை சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு நாலு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு. இது கூட நம்ம நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம வதக்கியாச்சு. கருவேப்பிலை என்ட இல்லை, கருவேப்பிலை இருந்தால் உங்கள்கிட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கின உடனே நம்ம எடுத்து அரை பாதி வேக்காடாக வைத்து வச்சுருக்கிற இந்த பப்பாளிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு, நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே இது காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் வதங்கிக்கிட்டே இருக்குது. இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற பயத்தம்பருப்பு ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், தேவைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. என்னது கூட்டுன்றதுனால கொஞ்சம் லிமிட்டாகவே இருக்கட்டும். நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அவ்வளோதான். இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். நம்மளுடைய கூட்டு ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு, போதும். இந்த நிலைமையில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக இதுக்கு கொத்தமல்லி தழைகளை தூவிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவியாச்சு. நம்முடைய பப்பாளிக்காய் சுவையான கூட்டு, பாசிப்பருப்பும் பப்பாளிக்காயும் சேர்ந்து நம்ம தயாரித்த கூட்டு சுவையாக ரெடி ஆயிடுச்சு. அதுவும் மண் சட்டியில். இதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ சத்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு, கண்ணுக்கு நல்லது. ரெண்டாவது மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர் அனைத்து வகையான இதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இதே போல் நீங்களும் ஆரோக்கியமான சமையலை சமைச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஆரோக்கிய வாழ்வை வாழலாம். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வை அளவற்ற செல்வோம்.